விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற ஷோலேயே ஃபேமஸான ஒரு ஷோ தான் கலக்க போவது யாரு. இந்த ஷோவில் வந்த பல பேர் இப்போ சினிமாவில் சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இப்போ ஓடிட்டு இருக்கிற கேபிஒய் சீசன் 7 வர்ற ஹசார் யாருங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹசார் ஜூன் 7 1987 சென்னையில் பிறந்திருக்காரு. இவர் கேபிஒயில் தான் முதன் முதல்ல வந்தாருன்னு நினைக்காதீங்க, அதுக்கு முன்னாடியே இவர் பிரபலம்தான். தன்னோட மிமிக்ரி திறமையால் பல மேடைகளில் பேசி அசத்திருக்காரு. ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே மிமிக்ரி மேலே அதிக இன்ட்ரெஸ்ட் கொண்ட ஹசார் சென்னை வியாசர்பாடியில் இருக்கிற சென்ட் ஜோசப் ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க அம்மா மோட்டிவேஷனாலையும் மிமிக்ரி மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்னாலையும் பல ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் ஆஹா எஃப்எம்னு ஒரு எஃப்எம் சேனலில் ஒர்க் பண்ணிவிட்டு சூரியன் எஃப்எம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கும்போது தான் ஆதித்யா டிவி சேனல் ஹெட்டோட மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆதித்யா டிவிலேயே தல தளபதி, டபுள் கலாட்டான்னு பல ஷோஸில் ஆங்கராக ஒர்க் பண்ணார். ஹசார் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஆங்கர் மட்டும் இல்லை ஹீரோவும் கூட. விக்ரமன் டைரக்ஷனில் 2014 ரிலீஸ் ஆன நினைத்தது யாரோங்கிற படத்தில் முதன் முதல்ல ஹசார் நடித்தார். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல டைரக்டர் விக்ரமன் தளபதி விஜய் மாதிரி ஹசாரும் ஒரு நாள் பெரிய ஆளா வருவான்னு சொன்னாரு. இதுக்கு ஹசார், நான் விஜய் சாரோட டை ஹார்ட் ஃபேன், விஜய் சார் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இந்த படத்துக்கு அப்புறம் சாரல், ஏண்டா தலையில என்ன வைக்கல போன்ற படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இதுல ஏண்டா தலையில என்ன வைக்கல படம் இந்த மாசம் இறுதியில ரிலீஸ் ஆக போகுது. இப்ப கடலை போட பொண்ணு வேணுங்கிற படத்திலையும் ஹீரோவா நடிச்சிட்டு வர்றாரு ஹசார். அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் குரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.